நான் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக என் நாம் தமிழர் சொந்தங்களுக்கு என் அன்பும் வணக்கம். பல மொழி பேசும் பன்முகத்தன்மை கொண்ட பல மதங்கள் மார்க் வழிபாடுகளை ஏற்று பிற பல இறைகளை ஏற்று வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற கோட்பாட்டை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு நாடு இது. பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் தங்களுக்கென்று தாய் நிலங்களை பிரித்து கொண்டு ஒன்றிணைந்து ஒரே ஒன்றியத்துக்குள் வாழ்கிற ஒரு ஒருமைப்பாட்டை கொண்ட நாடு இது. ஆனால் இன்று மதத்தை முன்னிறுத்தி மானுடத்தையோ மற்ற உயிர்களின் பாதுகாப்பையோ எதை பற்றியும் கவலைப்படாது. மதம் யானைக்கும் மனிதனுக்கும் மதம் பிடித்தால் இறுதியில் அழிவுதான் மிஞ்சும் என்கிறார் கவிஞர் ஐயா மு. மேத்தா அவர்கள். அதுபோல மதத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு மண் வளம் போனால் என்ன, நீர் வளம் போனால் என்ன, காற்று வளம் போனால் என்ன, கனிம வளம் போனால் என்ன, கடல் வளம் போனால் என்ன, நாடு நாசமாய் போனால் என்ன, நமக்கு சாதியும் மதமும் சாமியும் இருந்தால் போதும் என்கிற கோட்பாட்டை ஏற்று அரசியல் நடக்கிறது. அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது, அது மனிதனுக்கு மட்டுமானது அல்ல என்கிற புரிதல் இல்லாதவர்களிடத்திலே இங்கே அரசியல் வலிமையும் அதிகாரமும் சிக்கிக் கொண்டபடியால் தொடர்ச்சியாக இந்த கேடு இந்த நிலத்தில் உருவாக்கப்பட்டுவிடும். அண்மையில் பல ஆண்டுகளாக மதமே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. மதம் மிதவாக இல்ல, வெறி கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதிலே இந்த மத மோதல்களை கீழான அந்த உணர்ச்சி தூண்டி தூண்டி அதிலே அரசியல் லாபம் பெறுவது வெற்றி அடைவது இது போன்ற வேலைகளை செய்வது இதுவே ஒரு கோட்பாடு என்று கொண்டு எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அரசியலை செய்து கொண்டார்கள். இப்போதைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற புதிய பிரச்சனை இந்த கேரள ஸ்டோரிங்கிற ஒரு படம். எடுக்கப்பட்ட அந்த மாநிலத்தில் ஆளுகிற கட்சியை ஆட்சி அதை தடை செய்து தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நேரம் நடந்திருக்கு. அண்ணன் கமலாசோரன் நடிச்சு விசுவரூபம் படம் வரும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இது வந்து மத மோதலை தூண்டும், சட்ட ஒழுங்குக்கு தொந்தரவு தரும், அது பெரிய இடையூறை தரும்னு தடை செஞ்சாங்க. அதில் பிரச்சனைக்குரிய காட்சிகளை நீக்கி விட்ட பிறகு அதுக்கு திரையிட அனுமதித்தார்கள். ஆனால் இது அப்படி இல்லை. இந்த இதே வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஜேம்ஸ் கமரோன் அவர்கள் எடுத்த டாபின்சி கோட் என்கிற படம், அந்த படம் அது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்குது, அவங்க மன உணர்வை காயப்படுத்தும் அப்படின்ட்டு தடை செஞ்சாங்க. அதில் என்னென்ன, அது கிறிஸ்தவ நாடுகளெல்லாம் ஓடிச்சு. ஆனால் இவர்கள் கருத்து சுங்கம் பேசுவார்கள், பகுத்தறி பேசுவார்கள். அந்த டாயின்ஸ் கூட ஐயா கருணாநிதி அவர்கள் தடை விதித்தார்கள், ஏன்னா இங்கே இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் மாத புண்படும். அவர் அவர் வழியில் ஆட்சி நடத்தணும்னு இந்த படத்தை எவ்வளோ விடுறீங்க? இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒரு மக்கள் அவர்கள் இப்போ மதம் என்பதும் வழிபாடு என்பதும் உணவு என்பதும் உடை என்பதும் அவரவர் உரிமை, ஒவ்வொரு மனிதனின் தனிப்பட்ட உரிமை அது, உணர்வு அது. அதில் வந்து அது சரியில்லை, இந்த மதம் தான் சிறந்தது, அந்த மதம் சிறந்தது. உலகெங்கிலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரே கோட்பாடு தான், உன் மதம் உயர்ந்தது வழிபடு, என் மதமும் உயர்ந்தது வழிவிடு. இதுதான் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கோட்பா, ஏற்றுக்கொள்ள வேண்டிய கோட்பாடு. உங்க அம்மா அழகானவன் என்று சொல்கிற உரிமையும் தகுதியும் உனக்கு இருக்கு. ஆனால் எங்க அம்மா வந்து அழகானவள் இல்லை, அசிங்கமானவள் என்று சொல்வதற்கு உனக்கு எந்த உலகத்தில் எந்த கொம்பனுக்கும் அதை சொல்றதுக்கு உரிமையும் தகுதியே கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். ஷரியத் சட்டத்தில், இஸ்லாமிய இஸ்லாத்தில் இருக்க ஷரியத் சட்டத்தில், நபிகள் நாயகம் அவர்கள் வகுத்து தந்த ஷரியத் சட்டத்தில் பெண்களுக்கு அதிக உரிமையும் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கு. அதை படிச்சு பார்த்த எல்லாருக்கும் தெரியும். அதை போய் விமர்சிப்பது, இந்து பெண்களை மனம் மாற்றி அப்படியே அவர்களை மதம் மாற்றுகிறார்கள், அவர்களை தீவிரவாதிகளாக ஆக்குறார்கள், இதெல்லாம் எவ்வளவு கொடுமையான வன்மமான கருத்து. இந்த கருத்தை பதிவு செய்யறதுக்கு ஒரு படம்,
இப்போ அது ஒழுங்கா இருக்கிற குளத்துல அமைதியா இருக்க குளத்துல ஒரு கல்லை தெரிஞ்சவனே சில சிலங்க அந்த இது பண்ணும்போது எல்லாத்தையும் கூட்டத்துல எல்லாரும் அமைதியா போயிட்டு போது ஒருத்தன் கத்துனான்னா எல்லாரும் அவனை திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கவனம் இருப்புக்கு இந்த படம் எடுக்கப்பட்டு அது எந்த பின்புலத்துல யாரோட ஆதரவுல துணிஞ்சு எடுக்கப்படுது, இதுக்கு எப்படி தணிக்கை கிடைக்குங்கிற நம்பிக்கை வருது. சமூக ஒற்றுமைக்கு சாதி வேண்டாம், மத உணர்வு வேண்டாம், எல்லாம் ஒன்னா இருப்பம் எடுக்கிற படத்துக்கே அனுமதி கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு எப்படி கிடைக்குது? அப்ப எந்த பின்புலத்துல யாருடைய செல்வாக்குல யாருடைய ஆதரவு உள்ளது எடுக்கப்படுதுன்னு தெரியாம இந்த படத்தை திரையிடுறதுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்குது. தேர்தல் வரும்போது தமிழர்களே சிறுபான்மை ஆயிடுவார்கள். இவர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு என்பார்கள். நீ இந்து மதத்தை ஏற்றிருப்பதனாலே பெரும்பான்மை ஆயிடுவீங்களா நீங்கள்லாம்? அப்ப இங்க மொழி சிறுபான்மைன்னு ஒண்ணு கிடையாது. தமிழர் நிலத்துல தமிழர் எப்படி சிறுபான்மையானாருங்கிற கேள்வியே இந்த நிலத்துல எழலையே. இங்க இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவர்களா இல்ல அரபு நாடுகள்ல ஐரோப்பிய நாடுகள் இருந்து இறக்கி விடப்பட்டவர்களா? எத்தனை முறை அண்ணன் பழனி பாபா பேசியிருக்காங்க, மார்க்கம் தானே என்கிட்ட வந்துச்சு, நான் இங்கதான்டா இருந்தேன்ட்டு. மதம் மாறிக்கொள்ளக்கூடியதின் உடன் பிறந்தார்களே, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. அதை புரிந்து கொள்ளணும். பல முறை பேசியாச்சு. இது இப்ப வந்து பேசுறது அப்பாவை சிறகி இஸ்லாமிய சிறகி விடுதலை செய்ய எனக்கு வாக்குத்தாருங்கள். வாக்கை வாங்கி வென்ற பிறகு அவர்களுடைய வழக்கை பற்றி விடுதலை பற்றி கவலைப்படுறதில்லை. இது வந்து அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு பல லட்சம் ரூபாய் வழக்கறிஞர்கள் கட்டி எதிர் நின்று பாதித்து அவர்களை விடுதலை செய்யக்கூடாதுன்னு போராட வேண்டியது ஒவ்வொரு முறையும் நடக்குது. இம்முறை நாம் வந்து இந்த பலமுறையும் வலியுறுத்தி தான், நாம் நமது மக்களின் வாக்குக்கானவர்கள் அல்ல, அவர்களின் வாழ்க்கைக்கானவர்கள், வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்விற்கானவர்கள். நாம் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள். குறிப்பாக நமது மக்களின் உரிமைக்கானவர்கள், உணர்வுக்கானவர்கள், உயிர் அவர்களுக்கு உயிரானவர்கள். இதை கவனத்தில் கொண்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமது நிலத்திலே மறுபடியும் மத மோதல்களை உருவாக்கி அதில் அரசியல் அறுவடை செய்ய, லாப அறுவடை செய்ய துடிக்கும் இந்த அரசியல் கட்சிகளுக்கு நம் வாய்ப்பிடித்திடக்கூடாது. என் அன்பு உடன் பிறந்தார்கள், என் உயிருக்கு நீவர்கள், எல்லோரும் ஒன்றாய் நின்று நாம் இந்த படத்தை திரையிட அளம் தடுக்கும். இதில் மென்மை மிக்க காவல்துறை அதிக தலைவர் ஐயா சைலேந்திர பாபு அவர்களே இதில் அறிக்கை விட வேண்டிய அவசியம் என்ன வருது? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திரைப்படம் அது, புரியல. அது காவல்துறை பாதுகாப்போடு திரையிடப்பட வேண்டிய காரியம் அது. அது எத்தனை ஆயிரம் காவல்படையை குவிச்சாலும் சரி, நாளைக்கு அதுக்கு அந்த திரையரங்க முற்றுகை போராட்டம் உறுதியாக நடக்கும், உறுதியாக நடக்கும். காட்சியில் ஓட விடாமல் நாங்கள் தடுப்போம். ஆட்சிக்கு எதிராக குறிப்பாக ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு எதிராக ஒரு சின்ன ஒரு கருத்து படம், மீன்ஸ் அது போட்டாலே நீங்கள் கைது பண்ணி சிறையில் போடுறீங்க, குண்டாசாய் போடுறீங்க, உங்கள் மன உணர்வை காயப்படுத்திட்டு, உங்கள் மனதை புண்படுத்திட்டு, ஒரு சின்ன படம், ஒரு மீன்ஸ் அது போடுறதுக்கே உங்களால் தாங்க முடியல. இப்போ இவ்வளோ பெரிய படத்தை எடுத்து இத்தனை லட்சக்கணக்கான மக்களின் உணர்வை, கோடிக்கணக்கான மக்களின் உணர்வை காயப்படுத்துகிற அந்த படத்தை எப்படி அனுமதிக்கிறீங்க? அதுக்கு என்ன என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது? காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, நீங்கள் சொல்கிறத செய்யுது. அதனால அதெல்லாம் நடக்கும். திரையரங்குக்குள்ளே என் பிள்ளைகளை அனுமதியை பெற்று உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு எழுத்து போட விடாமல் கூச்சலிட்டு நூற்றுக்கணக்கில் கத்துனா படத்து வரையில் எப்படி படம் ஓடும்? என்ன பண்ணி புரியுவா, என்ன பண்ணி போடுவாங்க? நம்மளை கைது பண்ணி உள்ளே வண்டி போடுவாங்க, இல்லை வழக்கு போடுவாங்க. புதுசாக வழக்கு பார்க்குறோம். வழக்கு ஒன்றும் புரியுதில்லை, போராட்டமும் நமக்கு புரியுதில்லை, சிறையும் நமக்கு புரியுதில்லை. அதனால் நம்ம போராடி இதை தடுப்போம். நாளைக்கு களத்தில் சந்திப்போம். ஒன்றிணைந்து நின்று நம் மக்களினுடைய உணர்வை, உரிமையை, பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.